विघ्नेश्वराय नमः। வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது சனி. முதலாவதாக நமது மாதா பிதாவை வணங்கி நமது முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்கள் குலதெய்வத்தை வணங்கி முதற்கடவுளான கணபதியும் வணங்கி வாக்தேவி கலைவாணி சரஸ்வதி தேவி அவள் தாள் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய நாள் நாம் அனைவருக்கும் சகலவிதமான நன்மைகள் மேன்மைகள் சந்தோஷம் மற்றும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 20. இரண்டாம் எண் வருகின்றது சந்திர பகவானுக்குரிய எண்ணாகும். 20/6/2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 3 குரு பகவானுக்குரிய எண்ணாகும். நவகோள்களிலே சந்திரனும் குருவும் சேர்க்கை பெறுவது ஒரு அற்புதமான அமைப்பாகும். கஜகேசரி யோகம் குருச்சந்திர யோகம் போன்ற யோகங்களெல்லாம் குருவும் சந்திரனும் சேர்க்கை பெறுவது மேலும் சந்திரனை கொண்டே அதிகமான யோகங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் சந்திரன் மனோகாரகன். மனிதர்களாகப்பட்ட நம் மனம் ஒரு நிலையாக இருந்துவிட்டால் வாழ்க்கையிலே எத்தகைய வெற்றிகளையும் அடைய முடியும். அவ்வாறு சந்திரன் இன்று தேதியின் அடிப்படையிலே ஆதிக்கம் செலுத்துவதும் விதி எண்ணாகப்பட்டது குரு ஆதிக்கம் செலுத்தி சந்திரனும் குருவும் சேர்க்கை பெறுகின்ற இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இன்றைய தினம் மனம் சிந்தனை ஒன்றுபட்டு எவற்றையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை திறனை கொண்டு உங்களுடைய வலிமையும் வல்லமையும் வெளிப்படுத்தி நன்மைகளையும் மேன்மைகளையும் மற்றும் வெற்றிகளையும் பெறக்கூடிய அனுகூலமான தினமாக எண்கணிதத்தின் அடிப்படையிலே இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். நீங்கள் பெய்ட் மெம்பராக பதிவு செய்தால் உங்களுடைய ஜாதக பலனை ஒரு முறை என்னிடம் இலவசமாக கேட்டு அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் இந்த பதிவு இந்த தினப்பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஜூன் மாதம் 20ஆம் தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் ரிஷபராசியிலே ரோகிணி நட்சத்திரத்தில் பகல் 12 வரை சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் ரிஷபராசியிலேயே சஞ்சாரம் செய்வார். ஏனென்றால் மிருகசிரீஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் ரிஷபராசியிலும் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிதுன ராசியிலும் வரும். ஆனால் இன்றைய இரவு வரை அவர் மிருகசீஷ நட்சத்திரத்தில் ரிஷபராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். ரோகிணி நட்சத்திரம் சந்திர பகவானின் சொந்த நட்சத்திரம். அதன் அதிதேவதை பிரம்மதேவன். மிருகசீஷ நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடையது. அதன் அதிதேவதை சந்திர பகவான். எனவே
சந்திரன் தன் சொந்த நட்சத்திரத்திலும் பிறகு தான் அதிதேவதையாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கின்ற இன்றைய நாள் மனோகாரகன் மிக பலமாக குருவோடைய பார்வையை பெற்று சுக்கரனுடைய சேர்க்கையும் பெறுவதனால் மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். சிந்தனை திறன், செயல்பாடுகள் மற்றும் முயற்சிகள் இவற்றிலே எத்தகைய குறுகீடுகள் வந்தாலும் மனதினுடைய திடமான நம்பிக்கையால் இன்றைய நாள் நற்பலன்களை அடையக்கூடிய ஒரு அனுகூலமான தினம். இன்றைய திதியாகப்பட்டது சதுர்த்தசி, பகல் 11:50 வரை இருக்கின்றது. அதன் பிறகு அமாவாசை பறக்கின்றது. இன்றைய நாள் சர்வ அமாவாசை. நமது முன்னோர்கள், மூதாதையர்கள், பித்ருக்களையும் குலதெய்வத்தையும் வணங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நாளைய தினம் சூரிய கிரகணம் காலை 10:25 முதல் 1:40 வரை இருக்கின்றது. ஆகையால் சூரிய கிரகணம் நாளை வருவதனால் இன்றைய தினம் நாம் நம்மளுடைய முன்னோர்களையும் மூதாதையர்களையும் பித்ருக்களையும் நம் குலதெய்வத்தையும் மனதார வணங்கி இனி வரும் நாட்களும் நன்றாக இருக்க வேண்டும், சூரிய கிரகத்தினால் எவ்விதத்திலும் நமக்கு பாதிப்புகள் இருக்கக்கூடாது, நான் என் குடும்பம் மற்றும் உலக மக்கள் அனைவரும் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறும் கொரோனா தாக்குதலுடைய வீரியம் மிகப்பெரிய அளவிலே ஒரு உலகத்திலேயே ஆட்டி படித்து அச்சம் கொடுத்து வந்து கொண்டிருக்கின்ற நிலை, இனி அவ்வாறு இல்லாமல் சூரிய கிரகணம் எப்படி தீமைகளை அளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டதோ அவ்வாறு இத்தகைய பிரச்சனைகளில் இருந்து நான் விடுபட வேண்டும் என்று மனதார வேண்டக்கூடிய நாள் இன்றைய நாள் அமாவாசை என்பதினால். அமாவாசை திதிக்கு திதிசூனிய ராசிகள் கிடையாது. ஆகையால் இன்று திதிசூனிய கிரகம் எவையும் இல்லை. இன்றைய நாள் ராகு காலமாகப்பட்டது காலை 9:00 முதல் 10:30 வரையும், யமகண்டமாகப்பட்டது பகல் 1:30 முதல் 3:00 வரையும் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் சுபவோரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது காலை 7:00 முதல் 8:00 வரையும், பிறகு பகல் 11:00 முதல் 1:00 வரையும், பிறகு மாலை 5:00 முதல் 8:00 வரையும் இருக்கின்றது. சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய இத்தகைய நேரங்களிலே புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் இறை வழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்து கொள்வதும் ராகு காலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றையெல்லாம் தவிர்ப்பது சால சிறந்தது. இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திரமுறைகள் எவை என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் அமாவாசை நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கக்கூடிய தினம். எனவே அவர்களை வணங்கக்கூடிய மந்திரமாகப்பட்டது ஓம் சங் மங் சங் பித்ருக்களே போற்றி போற்றி. ஓம் சங் மங் சங் பித்ருக்களே போற்றி போற்றி. இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் நம்மளுடைய பித்ருக்களுடைய ஆசி அருள் பரிபூர்ணமாக நாம் பெறுவோம். இன்றைய நாள் சந்திர பகவானையும் மனதார வணங்கக்கூடிய நாள். சந்திரன் நம் கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும் அவர்களுடைய சக்தியை நாம் அடைய முடியும். அமாவாசை திதியாகப்பட்டது அத்தகைய நாள். ஆகையால் ஒரு பலம் வாய்ந்த நாளாகப்பட்ட இன்று சந்திரனையும் மனதார நினைத்து கொள்ளுங்கள், முன்னோர்களையும் நினைத்து கொள்ளுங்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி ஜமத்கனி மகரிஷி. ஓம் ஸ்ரீ ஜமத்கனி மகரிஷியே போற்றி போற்றி என்கின்ற மந்திரத்தை கூறுவதன் மூலம் குருவோடைய அருளை திருவருளாக நீங்கள் பெறுவீர்கள். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் காகத்துக்கு அன்னம் வைப்பது, தண்ணீர் வைப்பது, மேலும் சிறிதளவு சீரகத்தையும் மற்றும் கடுகையும் மென்று விழுங்குவது போன்றவற்றை செய்வது மிக சிறப்பான தந்திர முறையான நிலையாகும். அவை செய்வது இன்றைய நாள் நற்பலன்களை கொடுக்கும். இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு தினப்பலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது
லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை, இவற்றிலே சந்திரன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி. மேலும் பத்தாம் இடத்திலே ராசியாதிபதி புதன் தன் மற்றொரு வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கிறார். தர்ம கர்மாதிபதி யோகம் அற்புதமான யோகம். இன்றைய கிழமையோ சனி யோகத்துக்குரிய கிழமை. ஐந்திலே சனியும் ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர்கள் இருவரும் சனி சுக்கிரன் வக்ரமாக இருந்தாலும் அவர்களுடைய பலன்கள் காரகத்துவத்தின் அடிப்படையிலே எவ்விதத்திலும் பாதிப்புகள் இல்லாதவாறு யோகத்தையே செய்வார்கள். ஏழிலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் பகை கொண்டவர். அவர் ராசியை பார்க்கிறார், இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார். சற்றென்று எவற்றையும் கோபத்தோடு பேசி விடுவீர்கள். கன்னிராசியிலே இருக்கின்ற உங்களுக்கு எப்பொழுதும் சற்று உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை இருக்கும். குறிப்பாக உத்திரத்தில் பிறந்தவர்களோ அல்லது சித்திரையில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் கோபம் சற்று அதிகமாகவே வரும். சற்று பொறுமை வேண்டும் இன்றைய தினம். மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் தர்ம கர்மாதிபதி யோகம் தனயோகத்தையும் தன லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அமைந்திருக்கின்றது. பணபுழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம் இவையெல்லாம் இருந்தாலும் எவற்றிலும் சற்று அவசரமான மனநிலை இருக்கும். அவற்றை கவனத்தோடு கையாள வேண்டும். அவசரமான காரியம் பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். எனவே எவற்றிலும் சற்று பொறுமை வேண்டும் இன்றைய தினம். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் வரன்களை தேடலாம். லாபாதிபதி பலமாக இருக்கின்ற நிலை. ஆகையால் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய திருமண இணையதளத்தில் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மனமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் வார்த்தைகளிலே சற்றென்று அவர்கள் ஏதாவது கூறினால் நீங்கள் பட்டென்று வேறு விதமாக பேசி கோபத்தை காட்டி விடுவீர்கள். கவனத்தில் கொள்ளுங்கள். மற்றபடி மகிழ்ச்சியே இன்றைய நாள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் கொரோனா தாக்குதலில் எவ்விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன், இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.